கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஜனவரி 25 1965 ரமடாயின் ஆடிட்டோரியம் ஃபீனிக்ஸ் அரிசோனா அமெரிக்காவில் This day this scripture is fulfilled. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்ற செய்தியை தமிழாக்கத்துடன் இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். Thank you, Brother Demas, Brother Shakaran, Brother Carl Williams, and delegates all. நன்றி சகோதரன் டீமோஸ், சகோதரன் ஷெக்கேரியன் அல்லது டீமோஸ் ஷெக்கேரியன், சகோதரன் கார்ல் வில்லியம்ஸ், பிரதிநிதிகள் வந்துள்ள யாவருக்கும். I just think that Brother Plowman, you're just expressed what I wanted to tonight. இங்கே முக்கிய ஊழியக்காரனாகிய அந்த சகோதரன் நான் விரும்பினதை அப்படியே இன்றிரவு எடுத்துரைத்தார் என்று நான் நினைக்கிறேன். அதாவது நான் பேச இருந்ததை அவர் எடுத்து பேசிவிட்டார். ஏனென்றால் நான் இதை நன்றாய் அனுபவித்தேன். இந்த கன்வென்ஷன் நான் கலந்து கொண்ட மற்றெல்லா கன்வென்ஷன்களை காட்டிலும் நன்றாய் இருந்தது என்று நான் நம்புகிறேன். Such real fellowship and brotherly love. வேறு எந்த கன்வென்ஷனிலும் அதிகமான இசைவும் அவ்வளவு அருமையான ஐக்கியத்தையும் சகோதர அன்பையும் நான் கண்டதே கிடையாது. Another thing that I've done, I've met many new delegates of heaven. நான் செய்த இன்னொரு காரியம், பரலோகத்தின் பிரதிநிதிகளில் அநேகரை நான் சந்தித்தேன். New brethren and I've had the privilege to shake hands with. புதிய சகோதரர்களோடு கை குலுக்கவும் பேசவும் எனக்கு சிலாச்சியம் கிடைத்தது. Just a few nights ago I was listening to the Baptist brother sitting over here. I can't think of his name. சில இரவுகளுக்கு முன்னர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பாப்டிஸ்ட் சகோதரன் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தேன். அவருடைய பெயர் ஞாபகம் வரவில்லை. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் அவருடைய அத்தையிடமிருந்து ஒரு ஜெப அட்டை என்னிடம் கொண்டு வந்தார். அவள் அந்த ஜெப அட்டையை 20 வருடங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறாள். வைத்தியர்கள் மட்டுமே விளக்கி சொல்லக்கூடிய ஒரு வியாதியுடன் மறித்துக் கொண்டிருக்கிறவளாய் அந்த கூட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்டாள். But it isn't leprosy. அது ஏதோ குஷ்டரோகம் போன்றது, ஆனால் அது குஷ்டரோகம் அல்ல. There's an operation that could cut some kind of a cord up here or something. அதற்கு ஒரு அறுவை சிகிச்சை உண்டு, அதில் ஏதோ இங்கே ஒரு நரம்பை வெட்டி எடுத்து அல்லது ஏதோ செய்வார்கள். But she'd be like a plant, she'd have to sit there. ஆனால் அவள் வெறுமனே ஒரு தாவரம் போன்றிருப்பாள், அங்கே உட்கார்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். While she was sitting there, அவள் அங்கே அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது, perhaps her card not called or nothing, didn't get in the prayer line. ஒரு கால் அவளுடைய ஜெப அட்டை கூப்பிடப்படவில்லையோ அல்லது என்னமோ ஜெப வரிசையில் அவள் வரவே இல்லை. The Holy Spirit directed me to her. பரிசுத்த ஆவியானவர் அவளிடமாய் என்னை நடத்தி. And she's back there tonight. Well, we're very thankful for that. இன்றைக்கும் அவள் சுகதேகியாய் அங்கே பின்னால் இருக்கிறாள். நாம் அதற்காக நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். I think Howard Irvin is over speaking to you. சகோதரனை நான் நினைக்கிறேன், அங்கே உம்மோடு பேசிக் கொண்டிருந்தவர் ஹோவார்ட் இர்வின் என்று நினைக்கிறேன். The aunt is here. Maybe we can have her stand up. ஆனால் இங்கிருக்கின்ற அவருடைய அத்தை வேண்டுமானால் அவளை எழுப்பி நிற்க சொல்லலாம் என்று சகோதரன் ஷெக்கேரியன் சொல்கிறார். Would you stand up to the aunt of there she is. Wave your hand. எழுந்து நிற்பீர்களா? அதோ அவள் இருக்கிறார். உங்களுடைய கையை அசைத்து காட்டுங்கள். God bless you, my sister, for your gallant faith in the Son of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என் சகோதரியே. தேவனுடைய குமாரனின் பேரில் உனக்கு உண்டாயிருந்த வீரமான விசுவாசத்துக்காக. May he keep you well until the time he calls you home. உம்மை வீட்டுக்கு அவர் அழைத்துக் கொள்ள மாட்டாய், அவர் உம்மை சுகத்தோடு வைப்பாராக. Mortal will take on immortality. அப்பொழுது இந்த அழிவு உள்ளது அடியாமை தரித்துக் கொள்ளும். I'm so thankful for that and to think she held that card for all these years now. இந்த அட்டை இத்தனை வருஷங்களாக பத்திரமாக வைத்து and then was brought here to me and showed me tonight. அதை இங்கே கொண்டு வந்து இன்றிரவு எனக்கு காட்டினதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். You know, I was saying like bread upon the water. தண்ணீர் மேல் போட்ட ஆபத்தை போன்று நான் சொல்லிக் கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும். It returns to you. அது உன்னிடம் திரும்பி வரும். When you try to do something for somebody else. நீ யாருக்காவது ஏதோ காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது அப்படி ஆகும். Now, I have also had the privilege of meeting many of these fine ministers. இந்த அருமையான ஊழியக்காரர்களை அநேகரை சந்திக்கும்படியான சலாக்கியம் எனக்கு கிடைத்தது. And I certainly appreciate their fine fellowship, this cooperation. இந்த ஒத்துழைப்பையும் அவருடைய அருமையான ஐக்கியத்தையும் நான் நிச்சயமாக பாராட்டுகிறேன். Brother Carl announced me to be back next year. சகோதரன் கால் அடுத்த வருடம் என்னை If the Lord is willing and
கர்த்தருக்கு சித்தமானால் நாமும் பூமியில் இருந்தால் திரும்பி வரும்படியாய் அறிவிப்பு கொடுத்தார். அடுத்த வருடம் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பேன் என்று நம்புகிறேன். வந்துள்ள ஒவ்வொருவரும் இன்னொரு பிரதிநிதியை அவளோடும் அவனோடும் கொண்டு வாருங்கள். Now, there is just one thing that I would like to say a little something about, maybe for just a moment. இப்பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், ஒரு சிறு காரியத்தை குறித்து கொஞ்ச நேரம் சொல்லுகிறேன். Because Dr. Reed is to speak next. ஏனென்றால் டாக்டர் ரீட் அடுத்து பேச இருக்கிறார். Come all the way up here tonight. இன்றிரவு வெகு தூரம் கடந்து நான் இங்கே வந்துள்ளேன். I've got 250 miles to make this trip. டாக்டர் ரீட் அவர்கள் பேச கேட்பதற்காக நான் 250 மைல்கள் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன். சற்று முன் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஆனால் டாக்டர் ரீட் அவர்கள் பேச்சை கேட்க நான் 1000 மைல்கள் வண்டி ஓட்டி வருவேன். ஆனால் இங்கு வந்தது முதல் ஏதோ காரியம் கொஞ்சம் முன்னர் நான் கேட்ட காரியங்களை கேட்கும்படியாக நான் 1000 மைல்கள் வண்டி ஓட்டி வருவேன். அவ்வளவு அருமையான காரியம், மாம்சம் ரத்தமும் வெளிப்படுத்த கூடாத காரியம். அதை செய்ய பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே முடியும். அந்த விடமாகிய ஜீவியத்தை ஊக்குவித்த யாரோ ஒருவரை காண்பதற்கு என் ஜீவிய காலம் எல்லாம் நான் நிச்சயமாக அதிக நன்றி உள்ளவனாயிருப்பேன். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், என்றாவது நான் அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டியிருந்தால், ஒரு மருத்துவரை அழைக்க வேண்டியிருந்தால், நீர் நேராக என்னிடம் வரலாம். அப்படி ஒரு அறுவை சிகிச்சை எனக்கு இருக்குமானால் அதை செய்கிறவரை என்னால் நம்ப முடியும். தேவனை விசுவாசிக்கின்ற கரங்கள் அதுதான் என் மேல் வேலை செய்ய வேண்டும். So I trust I'll never have to have it. அப்படி எனக்கு ஒருபோதும் தேவை இருக்காது என்று நான் நம்புகிறேன். But if I do, I want a man like him to do the work if he couldn't be there. ஆனால் அப்படி ஏற்பட்டால் எனக்கு அவர்தான் விருப்பம், அல்லது அவரை போன்ற ஒரு மனிதன் அந்த வேலையை செய்ய விரும்புகிறேன். ஒரு கால் அங்கே அவரால் வர முடியாமல் போனார். I had something that happened last night. கடந்த இரவு எனக்கு ஏதோ சம்பவித்திருக்க வேண்டும், அல்லது நேற்று மத்தியானம் எனக்கு உண்மையாகவே ஏதோ வினோதமாக இருந்தது. நான் மிகவும் சுருக்கமாயிருப்பேன், ஏனென்றால் என்னுடைய சகோதரனுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, ஏனென்றால் அவர் பேச இருப்பதால். Kind of a complimentary to my ministry. ஆனால் அது என் ஊழியத்திற்கு ஒரு விதமான பாராட்டலாக இருக்க வேண்டும். I watch little things. நான் சிறு காரியங்களையும் கவனிக்கிறேன். Just every little thing has a meaning to me. ஒவ்வொரு சிறிய காரியமும் எனக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. I don't believe that anything happens to a Christian by chance. ஒரு கிறிஸ்தவனுக்கு எந்த காரியம் சம்பவித்தாலும் எதேச்சையாக வந்தது என்று நான் நம்ப மாட்டேன். I think it's ordained of God. அது தேவனால் நியமனம் செய்யப்பட்டது என்று நினைக்கிறேன். Jesus said he'd make all things work together for good to them that loved him. ஏனென்றால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும்படி செய்வேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். So therefore I believe that every little thing and ஆகவே ஒவ்வொரு சிறு காரியத்தையும் in the little humble ministry that he has given me. அவர் எனக்கு தந்த சின்ன தாழ்மையான ஊழியத்தில் நான் விசுவாசிக்கிறேன். To help you people, to help everyone, you all are help to me. இதே ஜனங்களாகிய உங்களுக்கு உதவியாய் இருக்கவும், யாவருக்கு உதவியாய் இருக்கவும், நீங்கள் யாவரும் எனக்கு உதவியாய் இருக்கவும், helping each other to get to glory. மகிமையில் போவதற்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்காகவும் கொடுத்தார். In that, every little thing has a meaning to me. அதில் ஒவ்வொரு காரியமும் எனக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. But it was hard for me to believe that yesterday afternoon when I lost my text up here. நேற்று மத்தியானம் இங்கே என்னுடைய வேத பகுதியை திருப்ப முடியாமல் போனது என்னால் நம்பவே முடியவில்லை. I tell you, I never was so God in my life. என் ஜீவியத்தில் ஒரு நாளும் அப்படியாய் உணர்ந்ததில்லை. My wife gave me a new Bible for Christmas. அதிலும் என் மனைவி கிறிஸ்துமஸுக்காக எனக்கு ஒரு புதிய வேதாகமத்தை கொடுத்திருந்தார். My old one was just worn out. என்னுடைய பழைய வேதாகமம் பழுதாய் போனது. I've had it almost 20 years now. It was given to me by the Houston Gospel Tabernacle people. ஏறக்குறைய 20 வருடங்கள் அதை வைத்திருக்கிறேன், ஹவுஸ்டன் சுவிசேஷ கூடார ஜனங்களால். Many years ago when I started out on the campaign. எத்தனை வருடங்களுக்கு முன்னர் நான் கூட்டங்கள் துவங்கின போது அது எனக்கு கொடுக்கப்பட்டது. And so I just
I cherish it so much. நான் அதில் அவ்வளவாய் சந்தோஷப்பட்டேன். And the leaves, the pages of crossing the sea and around until it's just dropping out. அதன் இலைகளும் காகிதங்களும் கடல்கள் கடந்தபடியினாலும் ஏடுகள் கடந்து விடுகின்றது. I pick up a page maybe in Genesis. நான் ஒரு பக்கத்தை பொறுக்கி எடுத்தேன். அது ஆதியாகமம் என்று நினைக்கிறேன். Have to look back over Deuteronomy somewhere to find it. அதை கண்டுபிடிக்க நான் எங்கே உபாகமத்தில் தேட வேண்டி இருக்கும் உங்களுக்கு தெரியும். Or just stuck it back in the Bible. எங்கே வேதாகமத்தில் வைத்தேன் என்று தேட வேண்டும். So she got me one for Christmas. ஆகவே கிறிஸ்துமஸ்க்கு அவள் எனக்கு ஒரு வேதாகமத்தை வாங்கி தந்தாள். I hate to lay the old book aside. It's been so dear to me. அந்த பழைய வேதாகமத்தை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைக்க நான் வெறுத்தேன். அது எனக்கு அவ்வளவு அருமையானதாக இருந்தது. If I went before Jesus comes, lay it on me. நான் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாகவே போய் விடுவேனே ஆனால் அதை என் மீது வைத்து விடுங்கள். Let just go down with me. அது என்னோடு கூட கீழே போகட்டும். I'll come up with it when we come in. நான் எழும்பி வரும்போது நான் அதனோடு கூட வருவேன் என்று சொன்னேன். That's my opinion. Anyhow. ஆக அப்படி அதுதான் எப்படியாயினும் என்னுடைய கருத்து. As I used to tell a little story to hope this is not sacrilegious. நான் வழக்கமாக சொல்லும் ஒரு கதையை போன்று அது புனித குறைவை கொண்டு வரக்கூடாது என்று நம்புகிறேன். I went to a man told me one time. ஒரு மனிதன் ஒரு சமயம் அதை சொன்னான். His brother Earl Cricket meeting up in New York. நியூயார்க் கூட்டத்தில் சகோதரன் ஏர்ல் கிரிக்கெட் அதை சொன்னார் என்று நான் நினைக்கிறேன். I met a man, he said, நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். அவன், Hey, what are you doing with these business, man, being a preacher? நீ ஒரு பிரசங்கியாக இருப்பதால் இந்த வர்த்தகர்களோடு என்ன செய்து கொண்டிருக்கின்றா என்று சொல் என்று சொன்னான். I said, I am a businessman. நானும் கூட ஒரு வர்த்தகன் என்று சொன்னேன். He said, what kind of business you're in? என்ன விதமான வர்த்தகம் என்று அவன் கேட்டான். I said, assurance. நான் அஷூரன்ஸ் நிச்சயம் என்று சொன்னேன். He thought I said insurance, you see. அவன் இன்சூரன்ஸ் என்று நான் சொன்னதாக நினைத்துக் கொண்டான். ஆகவே நான் சொன்னேன் அஷூரன்ஸ் நிச்சயம் என்று. அவன், நீ எந்த விதமான இன்சூரன்ஸை விற்கிறீர் என்றான். நான் சொன்னேன் நித்திய ஜீவன் நித்தியமானது. நான் அதை விற்பனை செய்வதில்லை. நான் தானே அப்படியான ஒரு பாலிசியை உடையவனாயிருக்கிறேன். Describe it to others. நான் அதை மற்றவர்களுக்கும் அப்படியே சொல்லுகிறேன் என்று சொன்னேன். Remember a boy I went to school with one time, he was an insurance salesman. எனக்கு நினைவு இருக்கிறது, நான் ஒரு பையனாக இருக்கும் போது அவனுடன் பள்ளிக்கு போவேன். Insurance is all right, but I don't have any. அவன் ஒரு இன்சூரன்ஸ் விற்பனையாளனாக இருந்தான். இப்பொழுது இன்சூரன்ஸ் என்றால் சரிதான், ஆனால் என்னிடம் ஒன்றுமே கிடையாது. He came to my house and he said, ஆனபடினாலே அவன் என் வீட்டிற்கு வந்து என்னிடம், Billy, I'd like to sell you some insurance. பில்லி, உன்னிடம் சில இன்சூரன்ஸ் விற்கலாம் என்று இருக்கிறேன். Said, I know your brother, my brother sells for Metropolitan. உன்னுடைய சகோதரனை நான் அறிவேன் என்று சொன்னான். என் சகோதரன் மெட்ரோபாலிட்டனுக்காக விற்கிறான். He said, well, sir, I'd like to sell you some insurance. அவன், சரி, நான் உனக்கு சில இன்சூரன்ஸ்களை விற்க விரும்புகிறேன் என்றான். I said, oh, Wilmer, thank you. நான், ஓ வில்மர், உனக்கு நன்றி என்றேன். And he may be here tonight. ஒருவேளை அவன் இன்று இங்கு இருக்கலாம். His brother, he writes the articles in the upper room. அவனுடைய சகோதரன் மேலறை என்ற கட்டுரைகள் எழுதுகிறான். This book, the upper room. So மேலறை என்றது ஒரு புத்தகம். I said, I have a assurance. நான் சொன்னேன் என்னுடன் அஷூரன்ஸ் நிச்சயம் உண்டு என்று. அவன், என்ன? My wife looked at me as if I was a hypocrite. நான் ஏதோ ஒரு மாய்மாலக்காரன் போன்று என் மனைவி என்னை நோக்கி பார்த்தாள். She said, Billy? அவள், பில்லி என்றாள். I said, yes, I have assurance. நான், ஆம், என்னிடம் அஷூரன்ஸ் நிச்சயமாக உண்டு என்றேன். He said, oh, I'm sorry. அவன், ஓ, என்னை மன்னிக்கவும். I heard that you didn't have any insurance. உன்னிடம் இன்சூரன்ஸ் ஒன்றும் இல்லை என்று கேள்விப்பட்டேன் என்றான். I said, no, I have assurance. நான் இல்லை, ஆனால் என்னிடம் நிச்சயம் என்பது உண்டு என்று சொன்னேன். And he called me when I said that. நான் சொன்னதை அவன் புரிந்து கொண்டு, he said, what did you say? நீ என்ன சொன்னா என்றான். I said, assurance. நான் நிச்சயம் என்று சொன்னேன் என்று. And he said, well, what do you mean? அவன், நீ என்னப்பா சொல்லுகின்றாய் என்று சொன்னான். I said, blessed assurance. Jesus is mine. Oh, what a foretaste of glory divine. நான் சொன்னேன், ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயம், இயேசு என் சொந்தம், ஓ மகிமையான தெய்வீகத்தின் என்னே ஒரு முன்ருசி. I'm an heir of salvation, purchase of God, born of his spirit, washed in his blood. தேவனால் வாங்கப்பட்ட ரட்சிப்புக்கு நான் சுதந்திரவாளி, அவருடைய ஆவியினால் பிறந்த அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டேன் என்றேன். அவன் சொன்னான், you know, I appreciate that. பில்லி, உனக்கு தெரியும், நான் அதை பாராட்டுகிறேன் என்று. So that's a very good thing. But அது ஒரு அருமையான காரியம். ஆனால், said, son, that'll not put you out here in the graveyard. மகனே, அது உன்னை இங்கே கல்லறைக்குள் போடாது என்று சொன்னான். I said, but get me out. நான், ஆனால் இது என்னை வெளியே கொண்டு வரும் என்றேன். I'm not worried.
எனக்கு உள்ளே போவதை குறித்து பயம் இல்லை, வெளியே வருவதுதான். புரிகின்றதா? ஆகவே அந்த விதமாகத்தான் நாம் உணர்கிறோம் என்று நினைக்கிறேன். நேற்று மாலை நான் அந்த வேதத்தை எடுத்து பார்க்கும்போது என்னால் அந்த பகுதியை கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. நான் புதிய வேதாகமத்தை எடுத்தேன். நான் பழையதிலிருந்து படித்துக் கொண்டிருந்தேன். நான் புதியதை எடுத்துக்கொண்டு என் நக்கலில் வைத்துக் கொண்டு இங்கே ஓடி வந்தேன். இந்த இடத்திற்கு வந்து வேதத்தை பெரட்டி நான் நினைத்தேன், இங்கேதான் பரிசுத்த யோவான் 16:20 என்று நான் நினைக்கிறேன். அந்த வாசகம் அங்கே இல்லவே இல்லை. நான் சகோதரன் மூரிடத்தில் அந்த வசனம் அங்கேதானே இருக்கிறது என்றேன். ஆம் என்றார். நான் மீண்டும் பார்த்தேன், அது அங்கே காணப்படவில்லை. ஆகவே நான் நினைத்தேன், பக்கம் தவறாக வைத்து விட்டார்கள் என்று எண்ணினேன். பின்னர் என் சகோதரன் ஸ்டான்லி வந்து பேராயர் ஸ்டான்லி முன் வந்தார். அந்த மனிதன் என்ன அர்த்தத்தில் சொன்னாரோ எனக்கு தெரியாது. இருப்பினும் அவ்வளவு ஆறுதலா இருந்தது. அவர் நடந்து என் பக்கத்தில் வந்து உறுதியாய் நில்லுங்கள் சகோதரனே, ஒரு கால் தேவன் ஏதோ காரியம் செய்யக்கூடும் என்றான். புரிகின்றதா? அதை சொல்லுவார் என்று நினைத்த போதே அது என்னை ஊக்குவித்தது. அவன் தீர்க்க தரிசனம் சொன்னார் என்பதை அவர் உணர்ந்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். ஆனால் சில நிமிஷங்களுக்கு முன்னர் இங்கே வரும் முன்பு அவரிடம் பேசினது நிச்சயமா அவர் செய்தார் என்று நான் சொல்லுவேன். என்னுடைய செய்தியாகிய பிரசவ வேதனையின் மீது கொண்டு வந்தேன். நான் அதை சற்று மூர்க்கமாய் செய்த விதம், லில்லி பூவை பற்றி அது எப்படி அடியிலே பிளந்து மேலெழும்பி வந்து சூரியனையும் பனியையும் இப்படியா எல்லாவற்றையும் கிரகித்துக் கொள்கிறது. அதன் பின்னர் அது எதிலிருந்து மறிக்க வேண்டுமோ, ஏன் எதிலிருந்து பிறந்து வந்ததோ அதிலிருந்து தான் அழிவு வெளிவருகிறது. நான் அதை சபைக்கு எடுத்துக்காட்டாய் ஆக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அப்படியே ஒரு வைத்தியரை போன்று அவன் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் போது, இன்றைக்கு இந்த விதமாய் சொல்லுகின்ற வைத்தியர்கள் நமக்கு உண்டு. உன்னுடைய பாதத்தை குதிங்காலின் பின்பக்கமாக உராய்த்து உன் முகத்தில் இருக்கும் புற்று நோயை சுகப்படுத்தி என்பார்கள். பாருங்கள், ஆனால் ஒரு நல்ல வைத்தியர் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு செவி கொடுக்க அவன் வியாதியஸ்தனை மருத்துவ ஆராய்ச்சியின்படி அவன் படிக்கின்ற புத்தகங்களின் படியே அவனுக்கு சிகிச்சை அளிப்பான். அவிதமாக நான் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முயற்சிப்பது, வியாதியாய் உள்ள ஒரு சபையை நான் காணும் போது அவர்களிடத்தில் அவர்களுக்கு ஒரு கை கொலுக்கவோ அல்லது ஏதாவது காரியமோ அல்லது ஒரு புதிய ஸ்தாபனத்தையோ சொல்ல நான் முயற்சிப்பது கிடையாது. எனக்கு தெரிந்த புத்தகத்தின்படியாய் நான் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். பாருங்கள், ஆகவே ஏதோ விளையாட்டு அம்மையினால் சபையானது அவதிப்படுவதை நான் காணும் போது, அந்த விளையாட்டு அம்மைக்கான மருத்துவ சிகிச்சையை எடுத்து கொடுத்து அதிலிருந்து சபையை வெளியே கொண்டு வர நான் விரும்புகிறேன். அதற்குள்ளிருந்து பாவம் உழைத்துக் கொண்டு வருகின்றதை நான் பார்க்கும் போது அதையும் அதே விதமாகத்தான் செய்வேன். ஏசாவையும் யாக்கோபையும் ஒப்பிட்டு பார்க்க முயற்சித்தேன். Bringing times down, and I won't go into that. பின்னர் அப்படியே காலங்களை பார்த்து கொண்டு வந்தோம், நாம் அதற்குள்ளாக போக மாட்டேன். But bring it down to the last part. ஆனால் அப்படியே அதை கடைசி பகுதிக்கு கொண்டு வருகிறேன். And my last scripture to use was comparing it
not unscripturally. கடைசியாக உபயோகித்த என் கடைசி வேத வார்த்தையின்படி அதை ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருந்தேன். வேத வாக்கியங்களின்படியாய் இல்லாமல் இல்லை. But as Jesus said it would be. ஆனால் இயேசுவானவர் இருக்கும் என்று சொன்னது போன்று. What the main doctor said the condition of the church should be in this last days. முக்கியமான வைத்தியர் கடைசி நாட்களில் சபையின் நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னது போன்று. It would be a Laodicea, rich, blind, naked, poor church. அது ஒரு லவோதிக்கேயாகவும் திரவிய சம்பன்னனாகவும் குருடாயும் நிர்வாணமாயும் பரிதபிக்கப்பட்ட சபையாகவும். And it would be compared with the days of Sodom. சோதோமுடைய நாட்களுக்கு ஒப்பிடப்பட்ட நிலைமையை உடையதாயும் இருக்கும். அது உண்மை என்று நாம் அறிவோம். சரித்திர வாயிலாக நீங்கள் அதை கவனிப்பீர்களே. ஆனால் முதலாவதாக அவர் நோவாவின் நாட்களை கொண்டு வந்தார். பின்னர் சோதோமின் நாட்களை கொண்டு வந்தார். அந்த விதமாகத்தான் அது பிரயாணம் செய்தது. அதே போன்ற மார்க்கம். ஹிஸ்டரி ஹேஸ் மெனி டைம்ஸ் repeats itself. History does. சரித்திரமானது அநேக முறை செய்ததையே திருப்பி செய்கிறது. சரித்திரம் செய்கிறது. The promises of the Bible. அதே விதமாகத்தான் வேதத்தின் வாக்குத்தத்தங்களும் செய்கிறது. For instance, like in Matthew 3, where it said, ஒரு உதாரணமாக மத்தேயு 3 உள்ளபடி அது சொல்லுகிறது. Out of Egypt I've called my son. எகிப்திலிருந்து என் குமாரனை அழைத்தேன். Now if you run the reference on that, அதனுடைய வேத குறிப்பை தொடர்ந்து பார்ப்பீர்களே ஆனால், it was Jacob his son he called out of Egypt. அவர் எகிப்திலிருந்து அழைத்தது அவருடைய குமாரனாகிய யாக்கோபா இருந்தது. That was his lesser son. அது அவருடைய குறைவான குமாரனா இருந்தது. But his great son Jesus was called out of Egypt too. ஆனால் அவருடைய மகத்தான குமாரன் இயேசு கிறிஸ்துவும் கூட எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டார். So it had a compound answer. ஆகவே அதற்கு ஒரு தொகையான பதில்களா இருந்தது. So and seeing as they went along talking about that. ஆக அதை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே இருந்ததை கண்டு. And then brought my thoughts of that. பின்னர் நான் அதை குறித்ததான என் கருத்துக்களை கொண்டு வந்தேன். And I walked out off the platform and நான் மேடையை விட்டு நடந்து வெளியேறினேன். என்னுடைய பிள்ளைகள் வீட்டிற்கு போகிற வழியிலே இங்கே எங்கோ ஒரு சாண்ட்விச் வாங்கும்படியாக வண்டியை நிறுத்தினார்கள். நான் உள்ளே போனேன். என் மனைவி, I was so nervous I didn't know what to do. பில்லி, எனக்கு மிகவும் என்னமோ போல் இருக்கிறது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. I gave you that Bible. அந்த வேதாகமத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்றால், I said, you never wrote it and you never put it together, honey. நான் சொன்னேன், நீ அதை எழுதவில்லை அன்பே, அந்த ஏடுகளை நீ ஒன்றாக பொருத்தவில்லை என்றேன். She said, but just to think I gave you a Bible that had a flaw in it. அவள், ஆனால் நான் உனக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்து அதில் ஒரு குறை இருக்கிறது என்றால் என்று சொன்னாள். I said, well, maybe it wasn't. நான் ஒரு கால் அது இல்லாமல் இருக்கலாம் என்றேன். And so one of the children picked it up. பிள்ளைகள் ஒன்று அதை எடுத்தது. And we feel the pages. நாங்கள் அதன் பக்கங்களை தொட்டு பார்த்தோம். All looked all right. இல்லை, எல்லாம் சரியாக தான் இருந்தது. But right down at the bottom. ஆனால் நேராக அதன் அடிபாகத்தில், it was two pages sticking together. See? அங்கே இரண்டு பக்கங்கள் ஒட்டி கொண்டிருந்தன. பாருங்கள். And the 16th chapter was on this side. இந்த பக்கத்தில் 16ஆம் பக்கம் இருந்தது. And then the continuation of the 16th chapter come up on the other side. 16ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இருந்தது. 17th started on the 17ஆம் அதிகாரம் அதற்கு அடுத்த பக்கத்தில் இருந்தது. பாருங்கள். It is perfectly exactly the same across. அது சரியாக அப்படியே அந்த விதமாகவே இருந்தது அடுத்த பக்கத்தில். And that Indian paper real thin sticking together. அந்த இந்தியா காகிதம் மிகவும் மெல்லியதாக இருந்தது. ஒன்றாய் ஒட்டி கொண்டிருந்தது. நான் 16ஆம் அதிகாரத்திற்கு பதிலாக 17ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்துக் கொண்டிருந்தேன். நான், ஆண்டவரே, நீர் ஏன் அதை செய்தீர்? அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏன் அப்பொழுது இருந்திருக்க வேண்டும் என நினைத்தேன். அதெல்லாம் என்னவென்பதை குறித்து பார்க்க உங்களுக்கு தெரியும், நான் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் எதுவும் எதேச்சையாக நடப்பது கிடையாது. அந்த சகோதரன் சொன்ன ஆறுதலை குறித்து நினைத்துக் கொண்டிருந்தேன். அவர் இரண்டமாய் வந்து, அவர் ஒரு பாதிரியாய் இருந்தார், அவர் உறுதியாய் நில்லுங்கள் என்று சொன்னார். Maybe God is going to do something. உறுதியாய் நில்லுங்கள், தேவன் ஏதோ செய்ய போகிறார் போலும். ஏதோ அந்த விதமாக சொன்னார். So how could that be? அது எப்படி இருக்க முடியும் என்று நான் நினைத்தேன். And then sitting there, பின்னர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த போது, like a thunderbolt out of heaven it came to me. ஒரு இடி விளக்கத்தை போன்றது வானத்திலிருந்து எனக்கு வந்தது. This might not make sense to you, but it does to me.
இப்பொழுது அது உங்கள் புத்திக்கு எட்டாததா இருக்கலாம் ஆனால் எனக்கு அது என்னவென்று தெரிகிறது பாருங்கள் I remember in Luke the 4th chapter எனக்கு நினைவிருக்கிறது லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் that Jesus entered the synagogue at Nazareth where he was brought up at இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் உள்ள ஜெபாலயத்தில் பிரவேசித்து as his custom was to go into the church on the synagogue on the Sabbath ஓய்வு நாட்கள் ஜெபாலயத்திற்கு போய் இருப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது and when he did we noticed there that the priest gave him the Bible the scroll அவர் அப்படி செய்தபோது அந்த ஆசாரியன் அவருக்கு வேதத்தை புத்தக சுருளை எடுத்து கொடுத்தான் என்று நாம் கவனித்தோம் Jesus looking through the scroll found a certain place Isaiah 61 இயேசுவானவர் சுருளை எடுத்து திறந்து ஒரு பாகத்தை எடுத்து ஏசாயா 61 and he read the scripture வேத வாக்கியங்களை வாசித்தார் then he handed the Bible back to the minister பின்பு அந்த வேதத்தை அந்த ஊழியக்காரனிடம் கொடுத்து விட்டார் and then as he turned the audience all eyes was up on him பின்னர் அவர் கூடி இருந்த ஜனங்கள் பக்கமாக திரும்பினார் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தன and he said this day this scripture is fulfilled அப்பொழுது அவர் இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்னார் and we know how peculiar that scripture reading was அந்த வேத வாசிப்பு எவ்வளவு வினோதமாய் இருந்தது என்று நாம் அறிவோம் because he just took a portion of the first and second verses of Isaiah 61 1 and 2 ஏசாயா 61-ல் 1-ஆம் 2-ஆம் வசனங்களின் ஒரு பாகத்தை எடுத்தார் but he read down this far where the spirit of the lord is upon me ஆனால் அவர் அதில் தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் to bind up the broken hearted and to give heal the sick இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் வியாதியஸ்தரை சுகப்படுத்தவும் and to open the blinded eyes பார்வையற்ற கண்களை திறக்கவும் and to preach the acceptable year of the lord கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும் என்பது மட்டும் வாசித்து and then he stopped பின்னர் வாசிப்பதை நிறுத்தி விட்டார் or the next was to bring judgment ஏனென்றால் அடுத்தது நியாய தீர்ப்பை கொண்டு வருவதாய் இருக்கிறது that would apply to his second coming அது அவருடைய இரண்டாம் வருகையை சார்ந்ததாய் இருக்கிறது not his first coming and he stopped அவருடைய முதல் வருகை அல்ல அங்கே வாசிப்பதை நிறுத்தி விட்டார் and turned around and said this day This scripture is fulfilled. திரும்பி பார்த்து இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்னார். How direct that was. எவ்வளவு நேருக்கு நேராக இருந்தது. What a statement it was to the teachers and to the people that were present. அங்கே கூடி இருந்த பிரசங்கிமார்களுக்கும் ஜனங்களுக்கும் அது என்ன ஒரு சொற்றொடராய் இருந்தது. That he could make this plain to the people. இதை ஜனங்களுக்கு அவர் தெளிவாக்கி இருக்க கூடும். This day This scripture is fulfilled. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்பது. For here he was the Messiah. ஏனென்றால் இங்கே இவர் மேசியாவாய் இருக்கிறார். Yet they didn't believe it. இருந்தபோதிலும் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. Here he was the anointed one for that hour. இந்த வேளையின் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இதோ இங்கே அவர் இருக்கிறார். Every bit of his ministry from his birth up had proved to be what he was. அவருடைய பிறப்பிலிருந்தே அவருடைய ஊழியத்தின் ஒவ்வொரு துணிக்கையும் அவர் என்னவாய் இருந்தார் என்பதை நிரூபித்தது. And yet they could not believe it. இருந்தாலும் அதை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. What a statement. என்ன ஒரு சொற்றொடர். But he could say today. ஆனால் அவர் அதை இன்றைக்கும் சொல்லக்கூடும். If a person opened up their eyes. ஒரு நபர் அவருடைய கண்களை திறந்தால் they could know what day that they were living in for that was his hour. அவர்கள் எந்த நாட்களில் ஜீவிக்கிறார் என்பதை அவர்களால் அறிய கூடும் என்றால் அது அவருடைய வேலையாய் இருக்கிறது. For he was right there doing exactly what the scriptures all the prophets had said it happened in that day ஏனென்றால் வேத வார்த்தைகள் எல்லா தீர்க்கதரிசிகளும் அந்த நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்று சொன்னார்களோ அதை அவர் சரியாக அந்த நேரத்தில் செய்து கொண்டிருந்தார் here he was doing exactly what God had prophesied would happen என்ன சம்பவிக்கும் என்று தேவன் வாக்களித்துள்ளாரோ சரியாக அதை இங்கே அப்படியே செய்து கொண்டிருக்கிறார் how did they miss seeing it அதை காண்கிறதில் அவர்கள் எதை தவறவிடுகிறார்கள் they should have known right quick seeing what his ministry was அவருடைய ஊழியம் என்னவா இருந்திருக்க வேண்டும் என்று அங்கே அவர்கள் சீக்கிரத்தில் அறிந்திருக்க வேண்டும் there's the messiah அங்கே இருக்கிறார் மேசியா they would have known it because he said the scriptures fulfill வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று அவர் சொன்னபடி நாளை அவர்கள் அதை அறிந்திருப்பார்கள் I think of today நான் இன்றைய தினத்தை நினைக்கிறேன் and notice what that was as the priest gave the word over அந்த பாதிரியார் வார்த்தையை கொடுத்தது என்னவா இருக்கும் என்று கவனித்தீர்களா the word was read and back to the priest
வார்த்தையானது வாசிக்கப்பட்டு திருப்பி ஆசாரியிடத்தில் கொடுக்கப்பட்டாயிற்று. அன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியின் கடைசி குறிப்பு என்னவென்றால், என்னுடைய வேத வார்த்தையில் நான் எழுதி வைத்துள்ளேன், அது பரிசுத்த லூக்கா 17:30. அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த நாட்களை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஐஸ்வர்யமான லவோதிக்கேயா சபை, and yet rotten in politics, church politics and national politics, just as rotten as it could be. இருந்தாலும் அரசியலிலும் சபை அரசியலிலும் தேசிய அரசியலிலும் எவ்வளவு அழுகி போயிருக்க கூடுமோ அவ்வளவு அழுகி இருந்தது. அதன் பின்னர் அவர், as it was in the days of Lot, so shall it be in the coming in time. லோத்தின் நாட்கள் நடந்தது போல வருகின்றதான இந்த கடைசி நாட்களிலும் நடக்கும். Notice what he said there. அவர் அங்கு என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள். In the day that the Son of Man will be revealed. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும். In the days that the Son of Man will be revealed. பாருங்கள், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும். I want to draw your attention. உங்கள் கவனத்தை இழுக்க விரும்புகின்றேன். See, he came in three names. பாருங்கள், அவர் மூன்று பெயர்களில் வந்தார். He came as Son of Man, which was prophet. அவர் மனுஷகுமாரனாக வந்தார், அது ஒரு தீர்க்கதரிசி. That's what he did. அதைதான் அவர் செய்தார். He proved his ministry by being a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியினாலே அவருடைய ஊழியத்தை நிரூபித்தார். We all know that. Every one of us knows it. நாம் யாவரும் அதை அறிவோம், நாம் ஒவ்வொருவரும் அதை அறிவோம். He never said he was the Son of God. தாம் தேவகுமாரன் என்று அவர் ஒருபோதும் சொன்னதில்லை. He said he was the Son of Man. அவர் மனுஷகுமாரன் என்று தான் சொன்னார். Now today he is the Son of God. இப்பொழுது இன்றைக்கு அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். Which he returned back. அது அவர் திரும்பி போனபோது. And now he's in the form of the Holy Ghost, the unseen person. இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவி என்ற வடிவில் காண முடியாத நபராக இருக்கிறார். But yet God, the Son of God. ஆனால் இருந்த போதிலும் தேவன் தேவகுமாரனாய் இருக்கிறார். In the millennium, ஆயிரம் வருஷ சாட்சியில், he sits upon his father's throne. அவர் அவருடைய பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்கிறார். Which he will be son of David. அதில் அவர் தாவீதின் குமாரனாய் இருப்பார். He revealed himself first as son of man, a prophet. அவர் முதலாவது தம்மை மனுஷகுமாரனாக ஒரு தீர்க்கதரிசியாக வெளிப்படுத்தினார். This age to the church age, son of man. Or son of God. இந்த காலத்தில் சபை காலத்தினூடாக மனுஷகுமாரனாக அல்லது தேவகுமாரனாக. In the other age, son of David. இன்னொரு காலத்தில் தாவீதின் குமாரனாக இருப்பார். Three sons. மூன்று குமாரர்கள். But you notice here he said. ஆனால் இங்கே கவனியுங்கள், அவர் at the ending of the church age. சபை காலங்களின் முடிவில். It had gotten such a mess. Till he would be revealed again as son of man. அது அவ்வளவு குழப்பத்திற்குள்ளாகி அவர் தாமே மறுபடியுமாக மனுஷகுமாரனாய் வரும்படியான ஒரு நிலைக்கு வந்துவிடும். When the son of man is being revealed. அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்று சொன்னார். How appropriate was that mix up yesterday. அந்த குழப்பம் எவ்வளவு பொருத்தமா இருந்தது நேற்றைய தினம். Now, hope you don't miss it. நீங்கள் இதை தவறவிட மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். We have had the revelation of Son of God. தேவகுமாரனுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்க பெற்றோம். But the last promise that Abraham had. ஆனால் ஆபிரகாமுக்கு கிடைத்த கடைசி வாக்குத்தத்தம். Before the son was made or brought into existence. குமாரன் வருவதற்கு முன்னர் அல்லர் பிறப்பதற்கு முன்னர். The one that he was been promised. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குமாரன். Before the promised son showed up. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை காணப்படுவதற்கு முன்னர். God manifested himself there at Sodom as a prophet. தேவன் தம்மை தாமே அங்கே சோதோமிலே ஒரு தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டார். Being a man in flesh. மாம்சத்தில் ஒரு மனிதனாக. God Elohim, as I heard someone speaking a while ago. தேவன் எலோஹிம் கொஞ்சம் முன்னர் யாரோ ஒருவர் பேச கேட்டது போன்று. அதே அவருக்குள் இருந்த தெய்வத்துவத்தின் சரீர பிரகாரமாக இருந்த பரிபூர்ணம். He was the fullness. அவரே பரிபூர்ணனாக இருந்தார். Elohim is the fullness of the Godhead bodily. எலோஹிம் என்பது சரீர பிரகாரமாக தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம். And we notice there when Lot saw, when Abraham saw him coming. இங்கே நாம் கவனிக்கிறது, ஆபிரகாம் அவர் வருவதை கண்டபொழுது. He said, my Lord. அவன் என் ஆண்டவரே என்றான். There were three of them. அங்கே மூன்று பேர்கள் இருந்தார்கள். And down in Sodom, Lot saw two and said, my lords. அங்கே சோதோமில் லோத்து கண்டபொழுது இரண்டு பேர்கள் இருந்தனர், அவன் என் ஆண்டவன் மாறே என்று சொன்னான். Lack of revelation. வெளிப்பாடு இல்லாமை. So
notice what taken place here. ஆகவே அங்கு என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். When he come up high, he made himself known. அவர் வந்தபோது அவர் தம்மை எப்படி அறிந்து கொள்ளும்படி செய்தார்? Could we not? நம்மால் முடியாதா? Could I not say this if I'd just been on my toes? நான் நின்று கொண்டே இருப்பேனானால் என்னால் இதை சொல்ல முடியாதா? The brother prophesied when he said to me what he did. பாருங்கள் அவன் தான் செய்ததை என்னிடம் சொன்னபோது அந்த சகோதரன் தீர்க்கதரிசனம் உரைத்தான். This day. இன்றைய தினம். Watch what he did right after the reading of that scripture. அந்த வேத வாக்கியத்தை வாசித்து முடித்தவுடன் அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். In the days when the son of man. அந்த நாட்களில் மனுஷகுமாரன். Not a man, not a human being. ஒரு மனிதன் அல்ல, ஒரு மானுட வர்க்கம் அல்ல. The son of man will reveal himself among his people. Again. மனுஷகுமாரன் தம்மை அவருடைய ஜனங்கள் மத்தியில் மறுபடியும் வெளிப்படுத்துவார். This day, this promise of this hour that we're now living in. இந்த நாளில் நாம் இப்பொழுது ஜீவிக்கின்றதான இந்த மணி வேளையில் இந்த வாக்குத்தத்தம் is fulfilled before our very eyes. நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறிட்டு. He turned immediately to the congregation. உடனே அவர் சபையார் பக்கமாக திரும்பி. And 10 or 12 whatever people it was out there. 10 அல்லது 12 எத்தனை பேர்கள் அங்க இருந்தார்களோ. Unknown. தெரியாது. He did the very same thing he did at Sodom. அவர் சோதோமில் செய்த அதே காரியத்தை அவர் செய்தார். This day has this scripture been made manifest before you. இந்த வேத வாக்கியம் இந்த நாளில் உங்கள் முன்பாக வெளிப்பட்டது. It's been made true before you. உங்களுக்கு முன்பாக உண்மையாய் ஆக்கப்பட்டது. Then my brothers and sisters. பின்பு என் சகோதர சகோதரிகளே. Delegates, ministers, whatever we are here, children of God. பிரதிநிதிகளே, ஊழியக்காரர்களே, நாம் இங்கே என்னவா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள். How close are we to his coming then? அப்படியானால் அவருடைய வருகைக்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம்? அவர் வாக்கு பண்ணின வேத வார்த்தையை நாம் இப்பொழுது காண்கிறோம். Just before the fire fell in Sodom to burn it up. சோதோமில் அக்கினி விழுந்து அது எரிக்கப்படுவதற்கு முன்னர் அதை இந்த நாளை போன்று இருந்தது. And seeing that scripture right before our eyes being fulfilled. அந்த வேத வாக்கியம் நம்முடைய கண்களுக்கு நேராக நிறைவேறுவதை காண்கிறோம். How close are we to the coming of the Son of God then? அப்படியானால் தேவகுமாரனுடைய வருகைக்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம்? How close is the manifestation of the scriptures? வேத வாக்கியங்களின் வெளிப்படுத்தல்கள் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது? Like he did through Abraham bringing the church up in type. சபையை பாவனையில் கொண்டு வந்து ஆபிரகாமின் மூலமாக அவர் செய்தது போன்று. Which he was the promise to the church. அது சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவராக இருந்தார். And now we find out Abraham's natural seed. How they failed. ஆபிரகாமுடைய இயற்கையான வித்து எப்படி அவர்கள் தவறி போனார்கள் என்பதை நாம் கண்டுகொண்டோம். But the royal seed of Abraham. ஆனால் ஆபிரகாமின் ராஜரீக வித்தோ. Which is by faith in the promised word. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையில் உள்ள விசுவாசத்தின் மூலமாக வந்தவர்கள். Is now being manifested on the earth today. இப்பொழுது பூமியின் மேல் இன்றைய தினம் வெளிப்படுகிறார்கள். We are at the end time, my brothers and sisters. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என் சகோதரரே சகோதரிகளே. நாம் முடிவில் இருக்கிறோம். And we have not one other type. நமக்கு வேறு ஒரு பாவனை இல்லை. I have to type scriptures because I don't have an education enough to bring out words and things. நான் வேத வாக்கியங்களை பாவனையாய் சொல்லுகிறேன் என்றால் அதை வார்த்தைகளினாலும் காரியங்களினாலும் விளக்கி சொல்ல எனக்கு போதுமான அளவு கல்வி இல்லை. I make a type. நான் ஒரு பாவனை எடுத்துக் கொள்கிறேன். But if I see in the shadow. ஆனால் நான் நிழலாட்டங்களில் அதை காண்பேனேயானால். If I never had seen my hand and see the shadow. ஒரு கால் என் கையையே நான் ஒருபோதும் காணாதவனா நிழலை காணுவேனேயானால். I know I had five fingers. எனக்கு ஐந்து விரல்கள் இருந்தது என்று நான் அறிவேன். And that's why you have to watch the scripture types of the Old Testament. ஆண்டவரமாகத்தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டின் பாவனைகள் கவனிக்க வேண்டியவளாய் இருக்கிறீர்கள். What does it do? அது என்ன செய்கிறது? It foreshadows this. அது இதன் முன்னிழலாய் இருக்கிறது. And Jesus said that Sodom was a foreshadow of the end time now. இப்பொழுதுள்ள கடைசி காலத்தின் முன்னிழல் தான் சோதோம் என்று இயேசு சொன்னார். And the very scriptures that was promised. சோதோமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அதே தேவ வார்த்தைகள். Very scriptures that were taking place to Sodom. சோதோமில் சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேத வார்த்தைகள். That Jesus said would repeat itself again in this day. இந்த நாட்களில் திரும்ப செய்யப்படும் என்று இயேசு சொன்னார். It's made known right before us today. இன்றைய தினம் சரியாக நமக்கு முன்பாகவே அறியப்பட்டது. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Don't miss it. அதை தவறப்பட வேண்டாம். And if I don't see you here next year. அடுத்த வருடம் நான் உங்களை காணவில்லை என்றால் இங்கே. When you climb the golden stairs, I hope to meet you up there. அவர்கள் அந்த பொன்னினால படிகளிலே ஏறும் பொழுது அங்கே அவர்களை சந்திப்பேன் என்று நம்புகிறேன். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Father, we are
According to the scriptures, we're seeing manifested before us the last sign and time. பிதாவே வேதவார்த்தையின்படியாக கடைசி அடையாளத்தையும் பாவனையையும் எங்கள் கண்கள் முன்பாக வெளிப்பட்டு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். The words of Jesus Christ said this is so. இந்த விதமாய் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் சொல்கிறது. Just as it was at Sodom. சோதோமில் இருந்தது போன்று சரியாக அப்படியே. We see the world in its condition. உலகத்தை அதன் நிலைமையில் நாம் காண்கிறோம். We see the church in its condition. சபையை அதன் நிலைமையில் நாம் காண்கிறோம். We see the elect being called out of every denomination. ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெளியே அடுக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். The life that's in those places moving out now to take the form of the seed. அந்த இடங்களில் காணப்பட்ட ஜீவன் வித்தின் ரூபத்தை எடுக்கும்படியாக அவைகளை விட்டு அசைந்து வந்து கொண்டிருக்கின்றது. We pray, Heavenly Father, that we awaken it quickly. நாங்கள் துடிதமாய் விழித்தெழும்படியாக ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. As a brother just said now. இப்போது சகோதரன் சொன்னது போன்று. I seen before his face. அவன் முகத்துக்கு நேராக. When he had his eyes closed, just masses going before him. அவன் தன் கண்கள் மூடி இருக்கும்போது ஜனக்கூட்டம் அவனுக்கு முன்பாக கடந்து போவதை அவன் கண்டான். Oh God, we feel that there's masses untouched yet. ஓ தேவனே, இன்னும் தொடப்படாத கூட்டங்கள் இருக்கின்றது என்று நாங்கள் உணர்கிறோம். Help us, dear God. அன்புள்ள தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். May we go from this convention with such a warning in our heart. எங்கள் இதயத்தில் அப்படிப்பட்டதான எச்சரிப்பை பெற்றவர்களாக. Knowing that this day the scripture is fulfilled. இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்பதை அறிந்தவர்களாய். In Jesus name. Amen. இதை விட்டு போகும்படியாய் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Hallelujah. Our editor Jerry Jensen, would you come up here? His mother-in-law is unconscious right now. He just got news. And they're ministers of the gospel, Four Square Ministries. Would we just, I know he's very heavy-hearted. And, yes. Just heard this now. Oh, yeah. Just heard. Were they here? No, they're in Los Angeles. In a coma. Distance is no difference to God. தூரம் தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல. He's omnipresent. அவர் சர்வவியாபி. He has to be, to be God. அவர் தேவனாய் இருக்க அப்படிதான் இருக்க வேண்டும். Some of the greatest things that I have known of being done in my own humble ministry. என்னுடைய தாழ்மையான ஊழியத்தில் நடந்ததான சில மகத்தான காரியங்களை நான் அறிந்த மட்டில். It's by telephone or someone calling in. தொலைபேசியின் மூலமாக அல்லது யாரோ அழைப்பது. Great things take place. மகத்தான காரியங்கள் நிகழ்ந்தன. Let us agree together that God will heal this people that sick. வியாதியாயுள்ள இந்த ஜனங்களை தேவன் தாமே சுகப்படுத்துவார் என்று நாம் யாவருமாக சேர்ந்து ஒப்புக்கொள்வோமாக. Dear Heavenly Father. அன்புள்ள பரலோக பிதாவே. We bring them into your presence by prayer. ஜெபத்தின் மூலமாக நாங்கள் அவர்களை உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். We know that one night it was an apostle that was shut off from all activities and எல்லா விதமான கிரியைகளிலிருந்தும் தவிர்க்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் ஒருவன் இருந்தான். He was in a jail. And he was going to be beheaded the next day. அவன் அப்பொழுது சிறைச்சாலையில் இருந்தான். அடுத்த நாள் அவனை சிறைச்சேதம் பண்ணப்பட போகிறார்கள். Down at John Mark's house, they had a prayer meeting. அங்கே ஜான் மார்க் வீட்டில் அவர்கள் ஜெப கூட்டம் வைத்திருந்தார்கள். And right in those inner cells, நேராக அந்த உட் சிறைச்சாலை அறைக்குள், there came that same pillar of fire that followed the children of Israel. இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்ததானே அந்த அக்கினி ஸ்தம்பம் அதற்குள் வந்தது. Or the children of Israel followed it through the wilderness. அல்லது இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தின் ஊடாக அதை பின்தொடர்ந்து போனார்கள். Came right in because of that prayer meeting. அந்த ஜெப கூட்டத்தின் நிமித்தமாக அது அங்கே உள்ளே வந்து, and opened every door. எல்லா கதவுகளையும் திறந்து, and brought the apostle out on the street again free. Minister. அந்த அப்போஸ்தலனை வெளியே வீதிக்கு கொண்டு வந்து ஊழியம் செய்ய விடுதலை ஆக்கினார். We understand that these ministers, missionary people, இந்த ஊழியர்கள் மிஷனரிமார்கள், is bound in now, they're even in a coma. இப்பொழுது கட்டப்பட்டு பிரஞ்சையற்ற நிலையில் இருக்கிறார். Lord, you are the same yesterday, today and forever. கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்று மறந்தவராய் இருக்கிறீர். Hear our prayer tonight, O God. இன்றிரவு எங்கள் ஜெபத்தை கேளுமோ தேவனே. You said when you pray, believe that you receive what you ask for. நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, it shall be given. அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். Lord, we believe. கர்த்தாவே, நாங்கள் விசுவாசித்து, and pray that in Jesus name, இயேசுவின் நாமத்தினால், that you heal them, Lord, for your glory. நீர் அவர்களை உம்முடைய மகிமைக்காக சுகப்படுத்துவீர் கர்த்தாவே என்று ஜெபிக்கிறோம். It's been said. Been asked. அது சொல்லப்பட்டாயிற்று, அது கேட்கப்பட்டாயிற்று. Now let it be done. இப்பொழுது செய்யப்படட்டும். ஆமென். கர்த்தருமை ஆசீர்வதிப்பராக. டேட், அவரோடு நீ விசுவாசிக்கின்றீரா? You recognize that fellow? No, sir. A lot of change since those days, brother. சகோதரன் டேமன்ஸ், இவர் நினைவிருக்கின்றதா? இல்லை ஐயா, அந்த நாள் முதல் அதிக மாற்றம்.
இங்கே வாரும் ஹவர்ட். He is a very handsome fellow. Yeah, you're still handsome, Brother Branham. Hey, that's a nice picture. Yes. We had your aunt to stand a moment ago, too. And maybe you'd like to say a word, Howard? The man they left out. We all appreciate Brother Shikari. No, we ever want to say. மிஸ்டர் பிரானாம், அது ஒரு நல்ல படம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் உங்கள் அத்தையும் கூட நிற்க வைத்தோம். ஒரு கால் ஹாவார்ட், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல வாரும். அவர்கள் சொல்ல மறந்து போன மனிதன் சகோதரன் ஷெகேரியன், நாங்கள் யாவரும் பாராட்டுகிறோம் இல்லையா? நாம் யாவரும் இல்லையா?